டோபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் 3 படத்துல வெனம் கேரக்டரும் ஒரு மிகப்பெரிய வில்லன் ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் இனிஷியல் ஸ்கிரிப்ட் பிரகாரம் அண்ட் நம்ம சாம் ரேமியோட விருப்ப பிரகாரமும் வெனம் கேரக்டரை இந்த படத்தில் மிகப்பெரிய வில்லனாக கொண்டு வர ஐடியாவே இல்லையாம். நம்ம எடி பிராக் அதே மாதிரி போத் வெனம் சிம்பியாட் இது ரெண்டுத்தையும் இந்த படத்தில் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன மைனர் ரோல் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு டோஃபர் கிரேஸோட எடி பிராக் கேரக்டரை வச்சு தனியாக வெனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் ஆஃப் படத்தை கொடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சோனி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அப்போதைக்கு அவி ஏரட் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் தான் ஸ்பைடர்மேன் 3 படத்தோட ப்ரொடியூசராகவும் இருந்தார். அதே நேரத்தில் சோனியில் மிகப்பெரிய ஒரு ஆளாவும் இருந்தாரு. சோ அவர்தான் ஏன் சாண்ட்மேன மட்டும் இந்த படத்துல மெயின் வில்லனா கொண்டு வரீங்க? இப்ப இருக்க மாடர்ன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வெனம் கேரக்டர் தான் ரொம்ப ஃபேவரட்டான ஒருத்தர். ஆனால அவரை மெயின் வில்லனா கொண்டு வந்தாதான் இந்த படம் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டா மாத்த சொல்லியிருக்காரு. ஆனா சாம் ரேமிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. பட் வேற வழி இல்லாம அந்த ப்ரொடியூசர் ரொம்ப புஷ் பண்ண காரணத்தினால வெனம் கேரக்டர் ஒரு பெரிய வில்லனா இந்த படத்துல அவரு கொண்டு வந்துட்டாரு. பட் சோனி நினைச்ச மாதிரி அந்த அளவுக்கு படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் வரல. அதே நேரத்தில் அவங்க நினைச்ச மாதிரி ஒரு தனி வெனம் ஸ்பின் ஆஃப் படத்தையும் அவங்களால எடுக்க முடியல.